மூன்றாவது ஆண்டில் மு க ஸ்டாலின் ஆட்சி. திமுக அமைச்சர்களுக்கு மதிப்பெண் எவ்வளவு? யார் பாஸ், யார் ஃபெயில்? தமிழ்நாட்டில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்து மே 7 தேதியுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைந்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. 2 ஆண்டுகளில் எந்த அமைச்சர்களிடம் இருந்தும் பதவி பறிக்கப்படாமல் துறை மாற்றங்கள் மட்டுமே நடந்துள்ளது. முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் 35 பேரின் கடந்த 2 ஆண்டுகால செயல்பாடுகள், மக்கள் சந்திக்கும் அணுகுமுறைகள், மக்களுக்கு செய்த நன்மைகள் குறித்து தமிழக மக்களிடம் கேட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் அளித்த மதிப்பெண் விவரங்களை பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷ் துடிப்பான அமைச்சர் என்ற பெயருக்கு உரியவர். இளம் வயதில் மிகப்பெரிய துறையை கையாளும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆரம்ப முதலே பள்ளிக்கல்வித்துறையில் சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வருகிறார். பணி நிரந்தரம், பணி நியமனம், பதவி உயர்வு, பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் ஆசிரியர்கள் போராட்டம், அரசு பள்ளிகளை மேம்படுத்த நிதி திரட்டுதல், அரசு பள்ளிகளில் காலி இடங்களை நிரப்புதல் போன்ற பணிகள் தொடர்கதையாக உள்ளது. கள்ளக்குறிச்சி பள்ளி கலவரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தாமதமாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அரசு கல்வி டிவியின் தலைமை பதவிக்கு பாஜக ஆதரவாளரை நியமித்தது, மத்திய அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் உள்ளிட்ட சர்ச்சைகளில் சிக்கியவர். திமுகவின் மேலிட செல்வாக்கு நிரம்பிய அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு மக்கள் 165 மதிப்பெண்களை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு சிறப்பாக செயல்படுபவர் என்ற பெயர் உள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட துறையின் அமைச்சராக இருக்கும் மஸ்தான் வெளிநாடுகளில் போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைன், சூடான் போன்ற நாடுகளில் பரிதவித்த தமிழர்களை பாதுகாப்பாக சென்னைக்கு அழைத்து வருவதற்கான பணிகளில் அதிகாரிகளுடன் சுறுசுறுப்பாக ஈடுபட்டார். தொகுதியின் செல்ல பிள்ளையாக இருக்கும் மஸ்தான் சாதி மத பேதமின்றி பழகும் மத நல்லிணக்க நாயக்கர். இந்து கோவில்களில் பூஜை வழிபாடு, கோவில் தேரோட்டத்தை தொடங்கி வைப்பது என மக்களின் சேவகராக வளம் வருகிறார். அவருக்கு மக்கள் 160 மதிப்பெண்கள் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் ஆவடி சாமு நாசர் திமுக மாவட்ட செயலாளராக புகழ் பெற்றவர். ஆனால் பால்வளத்துறை அமைச்சராக சர்ச்சைகளையும் பிரச்சினைகளையும் சந்தித்தவர். ஆவின் பால் தட்டுப்பாடு, பொது நிகழ்ச்சிகளில் தொண்டர்கள் மீது கல்லெறிவது, ஆவின் நிறுவனத்தில் பிரச்சினைகள் என தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கியவர். அதிகார வரம்பு மீறல் காரணமாக கட்சி கட்டுப்பாட்டை மீறியதால் இவரது மகன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். சர்ச்சைகள் பிரச்சினைகள் காரணமாக அவருக்கு மக்கள் 130 மதிப்பெண்கள் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். நிதித்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் நீதிக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக திகழ்பவர். படித்தவர், பண்பாளர், மண்ணின் மைந்தர் என்று திமுகவின் அறிவு பெட்டகமாக புகழப்படும் அமைச்சர் தியாகராஜன் நீதித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தவர். துறை ரீதியாக செயல்படவில்லை என்றால் மூத்த அமைச்சர்களை வெளிப்படையாக விமர்சிக்கும் ஜனநாயகவாதி கண்டிப்புடன் இருப்பதால் கரைவேட்டி சொந்தங்களுக்கு இவர் எதிரியாக இருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வாய்ப்பில்லை என்று வெளிப்படையாக பேசி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோபத்துக்கு ஆளானவர். GST வசூல் விவகாரத்தில் மத்திய அரசுடன் துணிச்சலாக மோதியவர். கடைசியாக அமைச்சர் உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் சுருட்டி விட்டார்கள் என்ற இவர் பேசியதாக வெளியான ஆடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நிதித்துறையை சிறப்பாக கையாளும் இவருக்கு மக்கள் 160 மதிப்பெண்கள் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும் PK சேகர் பாபு எப்போதும் செயல் வீரர் போல பணியாற்றுபவர். இவரது கால்படாத கோவில்களே இல்லை என்ற அளவுக்கு கோவில் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதுவரை சுமார் 4,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டுள்ளார். இந்து அறநிலையத்துறை கோவில்கள் மூலம் கல்லூரிகளை தொடங்க காரணமாக இருந்தவர். முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமாகவும் சென்னையின் அமைச்சராக வலம் வரும் சேகர் பாபுவுக்கு மக்கள் மத்தியில் தனி செல்வாக்கு உள்ளது. க
கடத்தப்பட்ட கோவில் சிலைகளை மீட்கும் விவகாரம், கோவில் காணிக்கையாக வந்த தங்க நகைகளை உருக்கி பாதுகாப்பது போன்ற சர்ச்சைகள் வெடித்தாலும் இவருக்கு மக்கள் 100 to 65 மதிப்பெண்கள் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர்.